أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال: السفر قطعة من العذاب يمنع أحدكم طعامه وشرابه ونومه، فإذا قضى نحمته فليعجل إلى أهله، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பயணித்து செல்லக்கூடிய பயணம் என்பது அது ஒரு அதாபம், அது ஒரு வேதனை என்பதாக இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எந்த அடிப்படையிலே அது வேதனையாக அமைகிறது, அதன் மூலியமாக எந்தெந்த காரியங்களெல்லாம் தடுக்கப்படுகிறது என்ற விஷயத்தை இந்த ஹதீஸின் மொழியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹதீஸுடைய அறிவிப்பாளர் ஹசரத் சைதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸு புகாரி ஷரீஃபில் 1724வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸஃபர் பிரயாணம் என்பது கிதாஅத்து மினல் அதாபி வேதனையிலிருந்து அது ஒரு பகுதியாக இருக்கிறது. பிரயாணம் என்பது வேதனையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏன் எம்னாவாகவும் அந்த பிரயாணம் உங்களிடமிருந்து சில வஸ்துக்களை அது தடுக்கின்றது. எதை தடுக்குது? தராமகம், சரியான நேரத்தில் நீங்கள் சாப்பிடுவதை அது தடுக்கிறது. வஷராமகம், சரியான நேரத்திலே நீங்கள் குடிப்பதை, பானங்கள் அருந்துவதை அது தடுக்கின்றது. வனவுமகம், இன்னும் சரியான நேரத்திலே நீங்கள் உறங்குவதையும் அது தடுக்கின்றது. ஆகையால் அது அதாவிலிருந்து ஒரு கிட்டா, ஒரு துண்டு, ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஹதீஸை இதோட முடிக்கல. அடுத்து சொன்னாங்க, உங்களுடைய தேவை முடிந்து விட்டால், நீங்கள் பயணித்து செல்கின்றீர்கள், எந்த நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் போறீங்களோ, எந்த ஊருக்கு நீங்கள் போறீங்களோ, அதனுடைய தேவைகள் நாட்டங்கள் அனைத்தும் முடிந்து விட்டால், நகம் தரு முடிந்து விட்டால், நீங்கள் விரைவாக நீங்கள் பார்க்க இலா அகலிஹி, உங்கள் குடும்பத்தார்கள் பக்கம் விரைந்து வந்துவிடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றார்கள். இங்கு பயணத்தினுடைய சில ஒழுங்குகள், ஒழுக்கங்கள், அது பற்றியும், அதே போன்று பயணத்தால் ஏற்படக்கூடிய இந்த வேதனை குறித்தும், அதே நேரத்தில் முடிந்தவுடன் தன்னுடைய குடும்பத்தின் பக்கம் விரைந்து வர வேண்டும் என்ற அந்த மூன்று செய்தியை சந்தாலை சிறந்த ஹதீஸின் மொழியாக நமக்கு சொல்லித் தர்றாங்க. இந்த ஹதீஸிலிருந்து நிறைய பாடங்கள், படிப்படிகளும் நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். முதல் விஷயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவிலிருந்து, வேதனையிலிருந்து ஒரு பகுதி என்ற வார்த்தையை இந்த ஹதீஸில் பயன்படுத்தியிருக்காங்க. அதன் மூலியமாக நமக்கு என்ன தெரியுது, வேதனை என்றால் ஏதோ கம்பியை வச்சு அடித்து அதன் மூலியமாக வரக்கூடியது மட்டும்தான் வேதனை அப்படிங்கிறது விளங்கிடக்கூடாது. ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண்ணு ரொம்ப நமக்கு வந்து வழியை கொடுக்குது, அது மட்டும்தான் வேதனை அப்படின்னு வழங்கியிருக்கிறது. அல்லது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய நவலுக்கு நல்லா பாதுகாக்க வேண்டும், அல்லாஹால் தரப்படக்கூடிய அந்த வேதனைகள் இருக்கின்றது அல்லவா, அது மட்டும்தான் வேதனை அப்படிங்கிறத விளங்கிடக்கூடாது. வேதனை என்பது அது எல்லா ரீதியிலையும் விளங்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு முதல் செய்தியாக பதிவு செய்கிறது. எப்படி ஒரு சஃபரிலே பயணித்து செல்லக்கூடிய அந்த பயணம் கூட உங்களுக்கு வேதனை, நீங்கள் பிற மன போகும்படி நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை கூட அதுவும் வேதனை. அதே போன்று எத்தனை துறைகளிலே பிறருடைய மனது போகும்படி நீங்கள் நடந்து கொள்கின்றீர்களோ, அதுவும் உங்களுக்கு வேதனை.
உங்களுடைய மனைவியை திட்டுவது, பிள்ளைகளை திட்டுவது, மற்ற சொந்த பந்தங்களை திட்டுவது, இப்படியெல்லாம் எத்தனை இருக்கின்றதோ அத்தனையுமே வேதனையிலே கட்டுப்படுகிறது என்பதை இந்த முதல் செய்தியை நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூணு விஷயத்தை தடுக்கிறதுனால உங்களுக்கு வேதனை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த மூணுல தொழுகையை தடுக்கிறதுன்னு சொல்லலை, நோம்பை தடுக்கிறதுன்னு சொல்லலை, தான தர்மத்தை தடுக்கிறதுன்னு சொல்லலை, குர்ஆன் ஓதுறதை தடுக்கிறதுன்னு சொல்லலை, ஜகாத் கொடுக்கறதை தடுக்கிறதுன்னு சொல்லலை, திக்ர் செய்யறதை தடுக்கிறதுன்னு சொல்லலை. சொன்ன மூணுமே நமக்கு சாதகமாக தான் என்ன செஞ்சிருக்கேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா சொல்லியிருக்கேன். உணவு அது நமக்கு தான், அது மூலயமா அல்லாஹ் வேதனையுமா கிடையாது. குடிப்பது அது நமக்கு தான் இல்லையா, தூங்குவது அதுவும் நமக்கு தான். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உடல் நலத்தையும் சரியான முறையில மேல் பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொரு மனிதன் மீது ஃபர்ஸ் ஐனாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக நமக்கு சொல்லி தந்து விட்டு உங்களுக்கு இப்படியெல்லாம் இந்த வஸ்துக்களை தடுப்பதன் மூலியமாக அந்த பயணம் உங்களுக்கு வேதனையாக அமைகிறது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு சொல்லிவிட்டு அந்த ஹுகூகுல் இபாத் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் அதற்குள்ளே இந்த மூலம் அடங்குகிறது. ஹுகூகுல்லா எனக்கு செய்ய வேண்டியது பிரச்சனை இல்லை, அதில் கூட நீங்க வந்து நுழவையும் அசரையும் இசாரையும் ரெண்டா தோல்விங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் நமக்கு வந்து சலுகைகள் தனிச்சலுகைகள் கொடுத்து உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தனிச்சலுகைகள் இல்லை, நீங்கள் சரியான முறையில் சாப்பிடணும், குடிக்கணும், நீங்கள் தூங்கணும், அது உங்களுக்கு அதில் நிறைவாக கிடைக்காது. ஆகையால் உங்களுக்கு அது ஒரு வேதனைங்கிறது ஒரு பகுதி என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூலையை நமக்கு சொல்லிவிட்டு மனிதனின் மீது இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா படக்கூடிய அந்த கிருபையை பற்றி இந்த ஹதீஸ் நமக்கு ரெண்டாவது செய்தியாக கிருபை அல்லாஹ்வுடைய கிருபை இதில் இருக்கிறது என்பதாக சொல்கிறாங்க. அடுத்ததாக மூன்றாவதாக நமக்கு ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடிய அந்த படிப்பினை என்னவென்றால், நம்மளுடைய தேவை முடிச்சு அப்படின்னா உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடணும், முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும் என்று தேவையில்லாமல் உட்காருவது, வீணாக நேரத்தை கழிப்பது, இது அனைத்துமே ஒருபொழுதும் கூடாது என்பதாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. இன்னொரு ஹதீஸர் சரதாசர் சொல்லுவாங்க, நீங்கள் பயணம் செய்கின்றீர்கள் என்றால் வீட்டிலே நீங்கள் சொல்லிவிட்டு போகிறாங்க. இன்னைக்கு பயணம் போறதுக்கு முன்னாடி சொல்றதும் இல்லை, வரும்போது அதையும் நம்ம தெரிவிக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல். பயணம் போறதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லிட்டு போகணும், அதே பயணம் முடிச்சுட்டா வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற செய்தியையும் வீட்டில் சொல்லியிருந்தேன். இதுதான் பயணத்தினுடைய ஒழுங்கு என்பதாக சொல்லிவிட்டு கடைசி செய்தியாக ஒரு அர்த்தமான ஆழமான செய்தியை நமக்கு பதிவு செய்கிறாங்க. இதை நம்ம வாழ்க்கையில எல்லாரும் கடைபிடிக்காக வேண்டும். அதே நேரத்தில் நம்மளுடைய குடும்பத்திற்கும் தெரியாதவர்களுக்கும் இந்த செய்தியை அவருடைய செவியில போட வேண்டும் என்பதை நான் முதல்ல உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். என்ன சொல்றாங்க, பயணத்துல நீங்க போறீங்க அப்படின்னா நல்ல கவனிங்க, பயணத்துல நீங்க போறீங்க அந்த பயணம் பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், அல்லது பஸ்ஸா இருக்கலாம், அல்லது ட்ரெயினா இருக்கலாம், அல்லது ஃப்ளைட்டா இருக்கலாம், எப்படியாவது ஒரு பயணத்துல நீங்க போறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை நீங்க ஒரு பொழுது மறந்து விடக்கூடாது. ரெண்டு விஷயத்தை, முதல் விஷயம் என்ன தெரியுமா, அந்த பயணத்தில் உங்களை சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் ஆஃபியத்தான முறையில் அமானத்தான முறையில் அல்லாஹ் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறான். அந்த குழப்பம் கையில் எடுத்து வச்சிருக்கான். யார் மூலியமாக, அந்த பயணத்தினுடைய வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடிய அந்த டிரைவர் இருக்கார்ல்லவா, அவன் மூலியமாக அந்த வேலையை அல்லாஹ் செய்கிறான் அல்லவா. இந்த நேரங்களில் அதிகமான நபர்கள் பயணத்தை மட்டும் தூங்கிடுவோம் சரியா, அது நீண்ட நிறைய பயணமாக கட்டு நம்ம தூங்கிடுவோம். சரி, இப்போ தூங்கிட்டு இருக்கோம், குளிக்கும் போது சரியான நேரத்தில் நம்ம முடிப்போமா, கரெக்டாக ஊருக்கு நம்ம வந்தோம்னு முடிப்போமாங்கிறது நம்ம கையில் கிடையாது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அதனால ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஒருபொழுது மறந்து விடக்கூடாது. ஒன்று என்ன தெரியுமா, நீங்கள் ஏற ஒன்று வீட்டை விட்டு வெளியில் போகும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லா முடிஞ்சு அல்லாட்ட முதல் பிடிச்சர் போட்டிருக்கீங்க, என்னுடைய பாதுகாப்பு இல்லாமல் உண்மையில் இருக்கிறப்ப நீ தான் உன் மேலே நான் நம்பிக்கை வச்சுனேன், உன்னுடைய பெயர் கொண்டு நான் வெளியில் போகிறேன், நீ என்ன பார்த்துக்க, நான் போகும்போது எனக்கு சளிவு ஏற்படலாம், சோம்பல் ஏற்படலாம், பசி ஏற்படலாம், தூக்கம் ஏற்படலாம், என்ன வேண்டாலும் ஏற்படலாம், அதை பாதுகாக்கிற பொருள் உண்மையில் இருக்குல்லாடி தவக்கிறது அடங்கலாம் லாகோலாக நீ சேர்ந்துக்கலாம். சரி இல்லையா, இது மட்டும் தான் சொல்ல முடியும், டைம் இல்லை அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஒன்று
ரெண்டாவது பிரயாணத்தில் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்ததற்கு பிறகு சுபகாநந்தி சகவணனாக ஒமா குண்டாயகம் உட்கருவி இன்னா இதா அப்படின்னா அந்த குருக்கரை கொடுக்கும். ஒருபோதும் இதை மறந்துடாதீங்க, ஒருபோதும் மறந்துடாதீங்க. அல்லாஹ் ஒருக்காக எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய ரூஹை அந்த நேரத்தில் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்து விட்டால் பக்கா மூவினாக நாம் மரணிக்கக்கூடிய அரிய சந்தர்ப்பமாக இது அமைந்து விடுகின்றதை நமக்கு சொல்லி தர்றாங்க. அடுத்து கடைசியா மிக முக்கியமானது பிஸ்மில்லாஹி தவக்கத்தாலல்லாஹ் ஒன்று, சுபஹானல்லதி சக்கர லனா ரெண்டு, மூணாவது என்ன கலிமாவை ஒரு தடவை சொல்லிக்கணும். அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். முடிஞ்சு போச்சு. நீங்கள் எந்த நாட்டுக்கும் போனாலும் சரி, எவ்வளவு தூரம் நீங்கள் பயணம் செஞ்சு போனாலும் சரி, வீட்டுக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு அவங்க எடுத்துக்கிடுவான் அப்படிங்கிற கடைசி தகவல் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லி தர்றாங்க. இவ்வளவு ஒழுங்குகள், இவ்வளவு ஒழுக்கங்கள் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இதை நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கை நெறிமுறைகளால் உருவாக்கி அமைச்சீங்கள் என்ற தகவலை நமக்கு சொல்லி தர்றாங்க. சங்கையானதாக நன்றியார்களே, இனி வரும் காலங்களில் எந்தெந்த செய்திகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் மாற்றி அனுப்பிவானாக. இதையெல்லாம் தடுத்தார்களோ அதை நிச்சயமாக கவிழ்ந்து வாழக்கூடிய நண்பர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. வாஹ் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.